கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம பிதாவுக்கு தோட்டம் என்றால் ரொம்ப பிடிக்கும், தெரியுமாங்க உங்களுக்கு? இந்த பூமியில் கூட அவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார். இந்த பூமியில் அவருடைய பையனை அனுப்பும் போது கூட அவங்க பையனுக்கும் அவருக்கும் கெச்சமனை தோட்டம் தான் ரொம்ப பிடிக்குது. தோட்டங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே பாருங்களேன், யோவான் 18 கெதரோன் 6 பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்கு போகிறாரு. அதுவும் அடிக்கடி போவாராம். அதனால்தான் யூதாஸ் காரியத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தான் இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த யோவான் 18 கெதரோன் 6 ஓடுகின்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி போவார். அது யூதாஸ் காரியத்துக்கு தெரியும். யூதாஸ் வந்துக்கு இது நல்லா தெரிஞ்சதுனால தான் அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான். யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தான்னா, ஏசு வந்து சீடர்களோடு 11 சீடர்களோடு தோட்டத்துக்குள்ளே போயிட்டார். இவன் வந்து போர் சேவகர் கூட்டம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். போருக்கு போகிறவங்களெல்லாம் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். பிரதான ஆசாரியர் பரிசேயர் அவங்க அனுப்பின வேலைக்காரங்க பந்தம் தீவட்டி ஆயுதம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரான். எதிர்கொண்டு அந்த தோட்டத்துக்கு வரான். இயேசுவே எதிர்கொண்டு போய் நிற்கிறான். நான் உனக்கு இயேசு யாருன்னு கண்டுபிடிக்க தெரில. இருட்டு. இயேசுவே முன்னாடி வந்து நிற்கிறாரு. யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் ஸ்ரேனாக்கி இயேசுவை தேடுறோம் அப்படின்னு அந்த கும்பல் சொல்லும்போது இயேசு சொல்கிறாங்க, நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா அத்தனை பேருமோ கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கே ஒன்றும் புரியல. அவங்க எப்படி விழுந்தாங்கனே தெரியல. இயேசு நான் தான் சொன்ன உடனே கீழே விழுந்துடுறாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. திரும்பவும் அவங்க அந்த மயக்கம் தெளிஞ்சிட்டு திரும்பவும் தேடுறாங்க, ஏசு எங்கே எங்கன்னு. நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அப்பா கீழே விழுந்துட்டாங்க, நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம், அப்படி தான் ஒளிவோம். ஏசு ஒளிஞ்சிக்கவே இல்லை. திரும்பவும் யாரை தேடுறீங்க? நான் தான், என்னுடைய சீடர்களை அனுப்பிடுங்க, என்னை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அது மட்டும் சொன்னாங்க. அவங்க சீடர்களெல்லாம் காப்பாற்றி அனுப்பி விட்டாங்க. அவங்கள மேலெல்லாம் கை போட விடவே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன், ஒளிஞ்சிக்கவே இல்லை அந்த தோட்டத்தில். ஈசு ரெடியாக இருந்தாங்க, சாவா அல்வா சாப்பிட்ற மாதிரி அவருக்கு. ஆ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதான் சாவாமை உள்ளவர் அவர். ஆனாலும் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. பாதாளமே அப்படிதா தானே உண்டாக்குனது. பாதாளத்தில் தான் எத்தனை ஓட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். எது வழியாக தப்பிச்சு வரலான்னு அவருக்கு தெரியும். பலியாகணும், ரத்தம் சிந்தணும், பலியாகணும், உயிரை கொடுக்கணும், மனுஷன் மாதிரி சாவணும். அதற்காக தான் அவரே வழியை போய் ஆஜராகிறாரு. எந்த இடத்துலையும் ஒளிஞ்சிக்கல. பிந்தின ஆதாம் ஒளிஞ்சிக்கல. முன்னாடி வந்த ஆதாம் ஒளிஞ்சிக்கிட்டான். அவன் ஏதேன் தோட்டத்தில் ஒளிஞ்சிக்கிட்டான். இவர் கெத்செமனே தோட்டத்தில் ஒளிஞ்சிக்கல. ஒளிஞ்சிக்காம நான் தான் சொல்ல அவரை சீடர்களெல்லாம் அனுப்பிட்டு இவரை கட்டிட்டாங்க. இவரை கட்டிட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து அவரை பிடிக்கும்போது பேதருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பிரதான ஆசாரியனுக்கு ஒரு வேலைக்காரன் தான், அவன் பேர் மல்குஸ். அவனுடைய வலது காதை வெட்டிட்டான். இவன் உடனே ஏசு சொல்கிறாங்க, வேண்டாம் பேதரு, அந்த பட்டயத்தை உன்னுடைய அந்த கவர்க்குள்ளேயே போட்டுரு, அந்த உரைக்குள்ளேயே போட்டுரு, வேண்டாம் நீ கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு 11 சீடர்களையும் அனுப்பி விட்டுறாரு. அவங்களும் அவங்கள பிடிக்கவே இல்லை. 11 சீடர்களை பிடிக்கல. ஏன்னா ஏசு சொல்லிட்டாரு அவங்க மேலே, அவங்கள போக விடுங்கன்னு சொன்னாங்க. இவங்களும் ஏசு மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க, அனுப்பிட்டாங்க. போர் சேவகரும் 1000 போர் சேவகர்களுக்கு தலைவன், யூதர்களுக்கு ஊழியக்காரங்க வேலைக்காரங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, கட்டிட்டாங்க. இயேசுவை பிடிச்சி கட்டிட்டாங்க. இயேசு ஒன்றும் வர்றதுக்கு ரெடியாக தான் இருந்தார். அவர் எங்கேயும் ஓடி போகிறதுக்கு ரெடி இல்லை. நான் வரேன், சாவாது, அது என்ன சாவு, அதோடைய கூர்மையை நான் ஒடிப்பேன், மனித குலத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் ஜாலியாக வராரு. அண்ணா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அண்ணா வந்து யாருன்னா, அந்த காலத்து அப்பொழுது இருந்த பிரதான ஆசாரியனுடைய மாமா. அந்த அப்போ இருந்த பிரதான ஆசாரியன் பேர் வந்து காய்பா. அவனுக்கு காய்பா என்ற பிரதான ஆசாரியனுடைய மாமா பேர் தான் அண்ணா. இந்த அண்ணா தான் ஐடியாவே கொடுத்ததான், இதை மாதிரி ஒரு ஜனங்களுக்காக ஒருத்தர் சாவது நல்லது, இயேசுவை சாவடிச்சிடலாம்,
அப்படின்னு ஐடியா கொடுத்ததே இந்த காய்பா தான். அப்புறம் இயேசு வந்து அரெஸ்ட் ஆகி கூட்டிகிட்டு போகும்போது பேதுருவும் இன்னொரு சீடனும் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி வரும்போது இன்னொரு சீடனுக்கு பிரதான ஆசாரியன் தெரியும். அதனால் பிரதான ஆசாரியன் அரண்மனைக்குள்ளே வரைக்கும் வராங்க இந்த ரெண்டு பேரும், பேதுருவும் இன்னொரு சீடனும். அந்த பெயர் குறிப்பிடப்படலை. அவங்க ரெண்டு பேருமே தைரியமாக பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வராங்க. என்ன நடக்க போகுது, இப்படி அரெஸ்ட் ஆகி போகிறாரு, இவர் தன்னையே காப்பாற்றிக்கல ஒளிஞ்சிக்கல இப்படி போகிறாரு இவர், என்ன ஆச்சு? பேதுருக்கும் அந்த சீடனுக்கும் புரியல. சரி என்ன தான் நடக்குது, போய் நின்று பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இவங்க கிளம்பி போகிறாங்க. சரிங்களாங்க, இயேசு வந்து தேவன் வந்து அவர் வந்து அவர் சாவாமை உள்ளவர், ஏன் பயப்படணுங்க? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு வந்து மனிதனாக இருந்தால் தான் அவர் வந்து, அவர் மனுஷனாக தான் வந்தார், ஆனாலும் தெய்வத்தன்மையோடு இருந்ததுனால அவர் எதையும் கண்டுக்கவே இல்லை. அவரே அரெஸ்ட் ஆகி சரி என் வேலை வந்தது நான் பலியாகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மற்றதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.